ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமேஸ்ஃபிட்-T-Rex வாட்ச். இந்த வாட்சை நான் வாங்கியிருக்கேன். இந்த வாட்சுக்கான பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த வாட்ச் யூசேஜ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இதான் பாக்ஸு அமேஸ்ஃபிட்-T-Rex. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. வாட்சை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். யூசர் மேனுவல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு யூசர் மேனுவலை விட நம்ம அதை வாட்சை நம்ம யூஸ் பண்ணுறத வச்சே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இப்போ நம்ம வாட்சை பார்ப்போம். இதில் வந்து ரிவ்யூவில் கொடுத்த மாதிரியே வந்துட்டு இந்த ஸ்ட்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்னஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பேக் லைட் சென்சார் கூட வந்து இங்கே இருக்குது. இதுக்கு கொடுத்துருக்கிற அந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட். இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் செட்டிங் நிறைய இருக்குது. இதில் எனக்கு தேவையான ஃபேஸ் செட்டிங் நான் இதை வச்சுட்டேன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரும். அப்படி இல்லைன்னா மொபைல்லையே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் அண்ட் மெசேஜஸ் இதெல்லாமே வந்து அப்டேட்டில் காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாக்கு, டார்ச்சு, பிரைட்னஸ், நைட் மோட், அப்புறம் பேட்ரி இதெல்லாமே வந்து இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஏஐங்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸு, ஹார்ட் பீட்டு, ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் வெதரு, மியூசிக்கு, அலாரம் இது எல்லாமே இருக்குது. ஃபைன் மை ஃபோன் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் மை ஃபோனுனா இப்போ என்னோடய ஃபோனை நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே ஃபைன் மை ஃபோன் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும். உங்களுக்கு க்ளீனாக தெரியும் என்னோடய ஃபோன்லேயே அந்த மாதிரி வரும். மறுபடியும் வந்து நம்ம இங்கே மியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா மியூசிக், இந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைலில் ப்ளே பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மொபைலில் ப்ளே பண்ணும்போது நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குற சாங்கை வந்து நம்ம இதில் பண்ண முடியுமே தவிர பாஸ் பண்ண முடியும். பட் இதில் ஸ்பீக்கர் இல்லாதனால இதில் எதுவுமே கேட்க முடியாது. மற்றபடி ஃபுல்லாக நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் சாங் என்ன வேணுன்றதை நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணாமலே இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு கால் இன்கமிங் கால் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நம்மளோட கட் பண்ண முடியும். அதே மாதிரி மியூட் போட முடியும். ஆனால் இதில் பேச முடியாது. இப்போ இன்கமிங் கால் வரும்போது பார்த்தீங்கன்னா இக்னோர் இருக்குது, கட் பண்ணுறது இருக்குது. பட் இதில் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. இது ஒன்று தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் இந்த வாட்ச் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஜிபிஎஸ் ட்ராக்கர் தான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இதில் இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சார்ஜர், சார்ஜர் மேக்னட் சார்ஜர். ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டு இங்கே வச்சாலே இது ஒட்டிக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சார்ஜ் போடும்போது இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சார்ஜ் ஃபுல்லாகவே இதில் ரவுண்டில் ஏறுற மாதிரி காட்டும். இதில் நம்ம 1 hour சார்ஜ் போட்டாலே போதும், கிட்டத்தட்ட வந்துட்டு 15 or 20 days நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் இந்த வாட்சில் இருக்குது. ஒரு 10 minutes நீங்கள் போட்டாலே போதும், கிட்டத்தட்ட ஒரு 5 days வரைக்கும் நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் ரிவ்யூலாம் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். இதை வந்து ஹாட் வாட்டரில் போடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரீசரில் வைக்கிறாங்க. பட் அதெல்லாமே வந்து உண்மை தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் சொன்ன மாதிரி இந்த வாட்சை நான் தண்ணிக்குள்ளே போடுறேன் பாருங்கள். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை நான் தண்ணிக்குள்ளேயும் போட்டு காட்டிட்டேன். எனக்கு மெயினாக தேவையே பேட்டரி பேக்கப் தான். மேக்ஸிமம் நான் ட்ரக்கிங்லாம் போவேன், அதுக்காக தான். ஆனால் அதனால் எனக்கு ஒர்த்தபுளாக இருக்குது. நீங்களும் வந்து உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஜெப் ஆப். இந்த ஜெப் ஆப் யூஸ் பண்ணால் தான் இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஜெப் ஆப்பை நான் லாகின் பண்ண உடனே, இந்த லாகின் பண்ணும்போதே வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு பார்கோடு வரும். அந்த பார்கோடு வச்சு நம்ம ஸ்கேன் பண்ண உடனே பேக்கெண்டில் உங்களுக்கு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ இது எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை நான் கட்டிகிட்டு இருக்கும்போது நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், அதே மாதிரி நான் எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கேன், நம்ம டார்கெட் கூட இதில் செட் பண்ணிக்கலாம். வாட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு பேக்கப்பில் இருக்காது, ஆனால் இதில் வந்து பேக்கப்பில் நிற்கும். நம்ம எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு பேக்கப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வாட்சோட ஃபேஸ் செட்டிங் இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்கமிங் காலுக்கு எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வாட்சில் நோட்டிஃபிகேஷன் வரணுன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு 3 seconds அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு வச்சுருக்கேன். அதனால் கால் வரும்போது 3 seconds அப்புறம் தான் எனக்கு வாட்சில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது எல்லாமே இந்த வாட்ச் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவைலபிளில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்சுக்கான ஸ்பெக் எல்லாமே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது தேவைன்னா நீங்களும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட நார்மல் ரேட்டுக்கு இது ஒர்த்தபிள் தான். எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.